ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எலைட் பாஸு ஃப்ரீயாக தராங்களா அது எப்படான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மோடு ஒன்று புதுசாக ஓப்பன் ஆகிருக்கும். அது வந்து நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. சில பேர் இன்னும் ப்ளே பண்ணாமல் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. அதில் தான் அந்த மோடில் நீங்கள் வின் பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கு எலைட் பாஸ் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. அது எப்படி அந்த எலைட் பாஸ் எப்படி நம்ம வின் பண்ணி எப்படி எடுக்கிறது, அப்புறம் அந்த மோடு அந்த கேம் பிளே எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது, அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுறங்க. உங்கள் எந்த ஒரு தாட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேற்று மார்னிங் கேம் உள்ளே போயிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு எலைட் பாஸ் உள்ளே போனால் ஒரு மிஷின்ஸ்லாம் நிறைய கம்ப்ளீட் பண்ண சொல்லி இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ பேட்ச் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ அந்த ரிவார்ட்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த மாஸ்க்கு சிம்பிளில் போனால் அந்தமாரி வந்திருக்கும். இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேட்ச் உள்ளே போனது ப்ளே பண்ணி வின் பண்ணதுமே ஒரு மாஸ்க் ஒன்று தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எலைட் பண்டலு, அப்புறம் வந்து அந்த லூட் பாக்ஸ் வந்து 24 hours, மிச்சம்லாம் ஒரு 24 hours, ஒன் டே தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மொத்தம் 15 நாள் எடுக்கணுமா. ஒரு நாளைக்கு வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து 3 times தான், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 3 matches தான் ரிவார்ட்ஸ் வந்து எடுக்க முடியுமா. இந்த ரிவார்டு எப்படி எடுக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் வந்து இந்த கேம் ப்ளே எடுக்கிறது மூலயமா எலைட் பாஸு கொடுக்குறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் எலைட் பாஸ் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இதில் வந்து எலைட் பாஸ் வந்து கன்ஃபார்மாக கொடுக்குறாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஸ்குவாட் மேட்ச் போட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்தமாரி தான் வரும். இப்போ வந்து இதில் இப்படி உள்ளே வந்தீங்கன்னா வீடியோஸ் ப்ளேவாகவும் அவன் வந்து சாம்ராய், ஏற்கனவே வந்து நீங்கள் டெத் அப்ரைசிங் ப்ளே பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து அந்த ஜாம்பியை கில் பண்ணுற மாரி இதில் சாம்ராய் ஒருத்தன் வரான், அவனை தான் நீங்கள் லாஸ்ட் வரையும் கில் பண்ணணும். இது எப்படி ப்ளே பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் உள்ள என்ட்ரி ஆகும் போதே கன்னு வந்து எந்த கன் வேணாலும் கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா M1014 இருக்குது. இப்போ வந்து நீங்கள் திரும்ப அந்த கன்னு தேவைன்னா அந்த சாமரா கிட்டே போயிட்டு நீங்கள் அவங்களை கில் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் திரும்ப உள்ளே வரும்போது உங்களுக்கு கன்று ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்கிட்ட வந்து M1014 இருக்குது. நான் வந்து M1014 வந்து மேட்ச் முடிச்சிடறேன். பார்த்தீங்கன்னா இவனை எப்படி கில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து க்ரீன் கலரில் ஒரு லைன் மாரி இருக்கும், அதில் வந்து இன்டூ சிம்பிள் போட்டு 5 இருக்கும். அதாவது இவனுக்கு ஹெல்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 times டிக்ரீஸ் பண்ணோம். அதாவது அந்த க்ரீன் கலர் வந்து ஃபஸ்ட்டு லெஸ் ஆகுது. நான் ஷூட் பண்ண எங்கள் டீம்மேட்லாம் கில் எடுக்க லெஸ் ஆகுது. அதுமாரி நீங்கள் 5 times அவனை டிக்ரீஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மெடிக்கிட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வீடு மாரி இருக்கும், அதாவது 4 வீடு இருக்கும், எல்லா எண்டிங்லேயுமே 4 வீடு இருக்கும். அந்த வீட்டாண்ட வந்து மெடிக்கேட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் ஒன்று காமிக்கும். அதில் வந்து நீங்கள் மெடிக்கேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இல்லைனா உங்களுக்கு ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அவனை வந்து ஷூட் பண்ணினே இருங்க. உங்ககிட்ட கன்னு ஏற்ற மாரி நீங்கள் டேமேஜ் குறைங்க. இப்போ நான் வந்து M1014 இருக்கும், அதாவது இன்னும் அவனை ஒரு 3 தடவை இன்னும் நாங்கள் அவனுக்கு பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணோம். இப்போ வந்து நான் இப்போ அவன் ஸ்பீடாக வரான் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடு வரான்னு இப்போ போய் நான் மெடிக்கிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட சுத்தமாக ஹெல்த் இல்லை. இப்போ மெடிக்கிட் யூஸ் பண்ணின்னு நான் அவனை ஷூட் பண்ணுறேன். இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் வந்து அந்த மெடிக்கிட் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் உள்ளே வந்தோன்னு, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் எலிமினேட் ஆகிடுவான். நீங்கள் வந்து அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அவன் எலிமினேட் ஆக மாட்டான். அப்படி சர்க்கிளுக்கு வெளில இருந்தீங்கன்னா உங்களை எலிமினேட் ஆக்கி அப்புறம் உங்களுக்கு கவுண்ட் டவுன் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து அவனை திரும்ப 5 times வந்து நீங்கள் அவனை டிக்ரீஸ் பண்ணுற மாரி ஆகிடும். அவன் வந்து எப்போல்லாம் அந்தமாரி பவர் யூஸ் பண்ணுறானோ அப்போ வந்து அவன் ஒரு சவுண்ட் கொடுப்பான், அதாவது சைனீஸ் மொழியில் வந்து ஏதோ சவுண்டு கொடுப்பான். அது வந்து புரியாது, நீங்கள் அப்போயே நீங்கள் தெரிஞ்சிடலாம் அவன் சவுண்டு கொடுக்க போகிறான்னு சொல்லிவிட்டு. அப்போ வந்து நீங்கள் அந்த மெடிக்கிட்ஸ் யூஸ் பண்ணுற வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அவன் அந்தமாரி பண்ணுறான். இப்போ வந்து அவன் யூஸ் பண்ணுற நேரத்தில் டேமேஜ் வந்து அவனுக்கு அதிகமாக குறைச்சிருங்க. அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருந்தீங்கன்னே அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக அவனுக்கு வந்து பவர் குறைச்சிடலாம். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 4லேருந்து இப்போ 3 வந்துட்டோம். எங்கள் டீம் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுறாங்க. அவன் வந்து சைனீஸ் மொழியில் பேசிக்கினே இருப்பான். அந்த டைமில் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கினே இருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
இப்போ திரும்ப எவ்வளோ ஸ்பீடு வரான் பார்த்தீங்களா, அவன் வந்து திரும்ப நீங்கள் டேமேஜ் வந்து அதிகமாக குறைச்சிக்கினே இருக்கும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் கோபம் அதிகமாகிடும். அதனால் அவன் ஸ்பீடு வந்து அவன் மூமெண்ட் ஸ்பீட்லாம் கொஞ்சம் அதிகமாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்தமாரி பண்ணுறான், எங்கள் டீம்மேட்லாம் அந்த உள்ளே வராங்க பார்த்தீங்களா. நீங்கள் நாலு பேரும் உள்ளே இருந்தால் உங்களுக்கு சேஃப்டி, அப்படி மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஆள் வெளில இருந்தால் கூட நீங்கள் வந்து டெத் ஆகிடுவீங்க. அப்புறம் வந்து உங்கள் டீம்மேட் உங்களோட கொஞ்சம் டேமேஜ் வந்து அதிகமாக எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக குறைக்க பார்க்காதீங்க, கொஞ்சம் அதிகமாக குறைங்க. இப்போ அவன் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாலு மெடிக்கிட்டையும் யூஸ் பண்ணுற இடத்த கண்ட்ரோல் பண்ண போகிறான். இந்தமாரி பவர் மாரி ஒரு ரெட் கலர் லேசர் வச்சு அவன் கட்டுப்படுத்துவான் அந்த வீட்டை. நீங்கள் போய் அந்த டைமில் வந்து அந்த மெடிக்கிட் யூஸ் பண்ணுற இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணுறங்க. அது வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அவனால் கட்டுப்படுத்த முடியாது. திரும்ப வந்து அவன் இதே வீட்டை இந்த சைடு வந்து லேசர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவான். அப்பயும் நீங்கள் யூஸ் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுறங்க. அந்த டைமில் அவனால் யூஸ் அப்புறம் இந்த இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டானா, அப்புறம் வந்து உங்களால் மெடிக்கிட்டே யூஸ் பண்ண முடியாது. நாலு வீட்டையும் அவன் டீஆக்டிவேட் பண்ணிட்டானா, இப்போ இந்த சைடு வந்து அந்த வீட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டான், அதனால் நாங்கள் அங்கே போய் யூஸ் பண்ண முடியாது. எங்கள் டீம்மேட்டு மூணு பேரும் போயிட்டு அங்கே வந்து அவனை டேமேஜ் பண்ணுறாங்க. நான் வந்து இங்கேருந்து அந்த மெடிக்கிட் யூஸ் பண்ணுற இடத்த வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த சர்க்கிள் யூஸ் பண்ணுற இடத்துல அவன் வந்து நாலுத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டானா, எங்களால் மெடிக்கிட் யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் வந்து அந்த சர்க்கிளுக்கு உள்ளே வந்து இருக்க முடியாது. அதனால் அப்புறம் நாங்கள் நாலு பேரும் எலிமினேட் ஆகிட்டால் எங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து ஃபுல்லாக கம்மியாகிடும். இந்தமாரி சர்க்கிளுக்குள்ளே போக முடியாது அவன் டீஆக்டிவேட் பண்ணிட்டானா. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இதை தவிர மூணுத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டான். அதனால் எதுலேயுமே இந்த லேசர் காமிக்கல பார்த்தீங்களா, ப்ளூ கலர் சர்க்கிள். இந்த ஒன்றுத்தில் மட்டும்தான் ப்ளூ கலர் சர்க்கிள் காமிக்குது. அதனால் நீங்கள் அந்த யூஸுன்றத வந்து நீங்கள் அவன் அந்த லேசர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மெடிக்கிட் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த மேட்சை, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ 18 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும், ஒரு 5 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் நீங்கள் மேட்ச்சை முடிச்சிடலாம். அந்தமாரி அவன் டேமேஜ் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களே தான் அவன் எலிமினேட் ஆக வைக்குவான். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள் இந்த மேட்சை. இதில் ப்ளே பண்ணிங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்ச்சை முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 2 ஷூட் பண்ணால் மேட்ச் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதும் அவன் நம்மக்கிட்ட சொல்லிவிடுவான், நான் வந்து பலசாலி இல்லை, நீங்கள் நாலு பேரும் என்னை கில் பண்ணிட்டீங்க, அதாவது என்னை சாவடிச்சிட்டிங்க, அதனால் நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன்னு அவன் நம்மக்கிட்ட ப்ரே பண்ணுவான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த கட்டணாவை வந்து சொல்லிட்டு அவன் காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து திரும்ப லாபிக்கு வந்து மிஷின் அக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டான்னு வந்துடும். அப்போ வந்து நீங்கள் அவன் கட்டணம் வந்து அங்கே சொறி வச்சுருப்பான், அந்த கட்டணம் வந்து அங்கே தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா, ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக் வந்துடும். பேக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் அங்கேயே ஓப்பன் பண்ணாதீங்க, இப்போ பேக் வந்து வாலெட்டில் போய் ஓப்பன் பண்ணிங்க. இல்லைனா கொஞ்சம் பாக்ஸ் வந்து நிறையா மேட்ச் போயிட்டு சேர்த்து வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 பாக்ஸ் தருவாங்க, அதாவது 3 மேட்ச் ப்ளே பண்ணிங்கன்னா 3 பாக்ஸு. அதுமாரி 15 நாள் எடுக்கலாம்னா நீங்கள் மொத்தமாக கூட சேர்த்து வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எலைட் பாஸ் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸு அதில் எலைட் பாஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதில் எலைட் பாஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம், உங்கள் லக்கை பொறுத்து. ஆனால் ஃப்ரீயாக எலைட் பாஸ் விடப்போகிறேன்னு சொல்லிவிட்டு எலைட் பாஸ் வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் தான் எலைட் பாஸ் கிடைக்குதுன்னு நிறைய சேனல்லையும் சொல்லியிருக்காங்க. சரி, நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் சொல்லலாம் தான் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன், எனக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து அப்புறம் அந்த மாஸ்க் ஒன்று கிடைக்குது. இப்போ எனக்கு வந்து ரீசப்ளை மேப்பு, ஸ்கேனரு, ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்டு ஒரு 3 பாக்ஸையும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணான், அவனுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த மாஸ்க் கிடச்சிருக்கு அவனுக்கு. 3 பாக்ஸையும் ஒன்றா ஓப்பன் போது பாக்ஸு, அப்புறம் வந்து ஸ்கேட் போர்டு, இது எல்லாம் அவனுக்கு கிடச்சிச்சு. ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸு, மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டு, அந்த சாம்ராய் மாஸ்க் வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்குது. இது யார் யாருக்கெல்லாம் கிடச்சிக்குதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுறங்க, மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃப்ரீயாக டைமண்ட் எப்படி வாங்குறது, ப்ராடக்ட்லாம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே.